ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன கான்செப்ட், என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தீட்டா ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக ஏதோ ஒன்று தேட போவேன், ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று சிக்கும், அப்படி ஒன்று சிக்கினது தான் வந்து இந்த தீட்டா ஹீலிங் அப்படின்னு சொல்கிறது. சுவாரஸ்யமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மெத்தட்னால் தங்களுடைய மனோ நிலையானாலும் சரி, உடல் நிலையானாலும் சரி, ஏதாவது பாதிப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து க்யூர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும், இதை க்ரியேட் பண்ணி இதை மக்களுக்காக சொல்லி தந்துட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு பெரிய கேன்சர்லேருந்து ஆக்சுவலாக அவங்க தப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த மெத்தட் வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யுது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மக்களுக்கு இது சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தான் இன்றைக்கி வீடியோ போடுறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளோட இன்னொரு சேனலான ஏன்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என் பாட்டிஸ்தரனுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட ரெண்டு தடவை பேர் கேட்டாங்க என்டி டாக்ஸில் என் வீடியோ வரதில்லைன்னு. என்னால் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குது, பட் ஸ்டில் போட்டுறேன், கண்டிப்பாக போட்டுறேன். அது தொடர்ந்து அதுவும் டெய்லியும் வீடியோஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க. ரைட், ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து தீட்டா ஹீலிங் அப்படிங்கிறது, இது வந்து முற்றிலும் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு ஹீலிங் மெத்தட், சரிங்களா? ஸோ இது வந்து யார் க்ரியேட் பண்ணால், எந்த வருஷம் க்ரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, வியன்னா ஸ்டிபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து 1995 வருஷம் இதை இந்த ஒரு தீட்டா ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு வந்து இதை பற்றின எதுவுமே தெரியாது. இவங்க யாருக்கிட்டையாவது போய் படிச்சுக்கிட்டாங்களா இதை அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு வந்து தன்னிச்சையாகவே அந்த ஒரு இது தெரிஞ்சுது, இறைவனோட நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க சொல்கிறாங்க. அந்த இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. காலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டியூமர் செல்ஸ் வந்து இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 6 inch ஏதோ லெந்து இருக்கிற அளவுக்கு அந்த டியூமர் செல்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. இன்னும் வந்து அந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் நான் வச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்படி ஒரு நோய் இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஆதாரமாக காமிக்கிறதுக்காக. ஆனால் இது எல்லாமே 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 1995 வருஷம் நான் என்னுடைய எல்லா நோய்கள்லிருந்தும் முற்றிலுமே வந்து நான் நிவர்த்தி அடைஞ்சிட்டேன், குணமாயிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஸோ அது எப்படி நடந்தது அப்படின்னு எல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது தான் எனக்கு இந்த சாமி கூட பேசக்கூடிய அந்த ஒரு நிலை வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் சாமி அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி எப்படி நம்மளுடைய கான்செப்டில் பார்க்குறோம், இறைவனுக்கு உருவில்லை. ஸோ அது வந்து நம்மளுடைய இன்ட்யூஷன், நம்மளுக்கு தானாகவே அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு தெரியும், யாரோ நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும், ஒளி ரூபமாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான் அவங்களும் சொல்கிறாங்க. இந்த மெத்தட் மூலமாக எனக்கு இருக்கக்கூடிய அந்த கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதையவே நான் வந்து முழுசாக குணமாக்கிட்டேன். அதை வந்து நான் மக்களுக்கு சொல்லித்தரது என்னுடைய கடமையை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். 20 வருஷமாக இன்றைக்கி வந்து அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். வியன்னா ஸ்டிபால் அப்படிங்கிறவங்க தான் இந்த தீட்டா ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடை கொடுத்துருக்காங்க. இது வந்து வழக்கமாக நம்மளுக்கு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த க்ரியேட் பண்ணினவங்களுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இதை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வழக்கமாக என்ன பேச போகிறோம், மதம், ஜாதி, அதுக்கப்புறம் நிறம், இதை பற்றி பேசுறது தான் நம்மளுடைய வழக்கம் இல்லையா? ஸோ இவங்க அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக பேச்சு வரும் அப்படிங்கிறதுனால இவங்க முதல்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த தீட்டா ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தட் எந்த மதத்திற்கும் எந்த இனத்திற்கும் சார்ந்தது கிடையாது. இது நேரடியாக நம்ம வந்து இறைவன் கூட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தட். ஸோ இது வயது வித்தியாசம் இல்லாமல் எந்த விதமான பேதங்கள் இல்லாமல் யார் வேணாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க சொல்லி ஆரம்பிக்கிறதே வந்து இது தான். ஸோ இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம், நம்மளுடைய ஆன்மா, இந்த மூணை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சேர வேலை செய்ய வைக்கிறது தான் இதனுடைய பர்பஸ் அதுதான், சரிங்களா? ஸோ நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய ஆன்மாவும் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி எண்ண அலைகளில் வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பெரிய அதுதான் நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை ஈஸியாக அடைஞ்சிடலாம். அதுக்கு இந்த தீட்டா ஹீலிங் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த வழிக்கு போகிறதுக்கு இந்த தீட்டா ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, இதெல்லாம் எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டால் ரெண்டு வழி அவங்க சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா ப்ரேயர், அதாவது சாமி கும்பிட்றது மூலமாக, இன்னொன்று மெடிடேஷன், தியான முறமாக. இந்த சாமி கும்பிட்றது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன சாமி வேணாலும் வச்சுக்கலாம், அதான் சொன்னனே. நீங்கள் இது வந்து எந்த விதமான மதத்திற்கோ இனத்திற்கோ ஆட்கொள்ளப்பட்டது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு சக்தியை நம்புறீங்கன்னா அந்த சக்தியை நினச்சிங்க, அவ்வளோதான். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரேயர். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மெடிடேஷன், தியானத்தின் மூலமாக. இந்த இரண்டு வழியில் நம்ம வந்து நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்க முடியும். நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வகையில் இதை சொல்லட்டுங்களா, பக்தி மார்க்கம், சித்த மார்க்கம், இவ்வளோதான்.
பக்தி மார்க்கம் என்ன சொல்லுது? சாமி கும்பிடுன்னு சொல்லுது. தியான மார்க்கம் அதாவது சித்த மார்க்கம் என்ன சொல்லுது? தியானம் பண்ணுன்னு சொல்லுது. இது ரெண்டை தாங்க அவங்க வேறு பேரில் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் தீட்டா ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் சொல்கிறாங்க. இதனுடைய வேலை எப்படி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட்டே வந்து குணமாகிற அளவுக்கு இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இது எப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால், உள்ளுணர்வு, நம்மளுடைய இன்ட்யூஷன், எனக்கு ஒன்றும் இல்லையா, நான் நல்லா இருக்கேன், இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலர் வந்து, ஒரு டாக்டர் வந்து, உனக்கு இன்னும் 4 மாதம் தான் ஏன் உயிரோடு இருக்க போகிற அப்படின்னு சொன்னால், அவர் வந்து 30 வருஷம் உயிரோடு இருந்து இந்த மாதிரி 2 தடவை சொன்ன டாக்டர் சேர்த்து போயிட்டாங்க, நான் இவர் வந்து 3வது டாக்டரை போய் பார்க்க போன அளவுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன நடக்குதோ அது அதப்படியே நடந்துக்கிட்டே போட்டு, ட்ராவல் வித் ட்ரிஃப்ட், அது என்ன போகுதோ அது பாட்டு போயிட்டே இருக்கணும். ஏன், என்னால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது எனக்கு நல்லாவே தெரியும் பொழுது நான் ஏன் எதையும் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நான் வந்து வலுக்கட்டாயமாக என்னை கட்டாயப்படுத்திக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை, நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கட்டும், பார்த்துக்கலாம், நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே அது சரியாக போயிடும், எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். என்னை படைச்சவன் படைச்சிட்டான்ல, அவன் என்னை நல்லபடியாக பார்த்துக்கும், அவன் மேலே நான் பாரத்தை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ பேசாமல் அதை கேட்டு பேசாமல் போயிட்டே இருங்க. ஜாலியாக லைஃப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். தினசரி என்ன வேலைகள் செய்கிறாங்களோ அதை செஞ்சுட்டே இருங்க. மைண்டு பாடியும் வந்து பாசிட்டிவிட்டியை வந்து அதிகமாக நம்பிகிட்டே இருக்கணும். எனக்கு ஐயோ அந்த கதை ஆகிடுச்சா, இதாக ஆகிடுச்சா, இந்த மாதிரி எதுவுமே நினைக்காம, ஜஸ்ட் ட்ராவல் வித் ட்ரிஃப்ட், ஜஸ்ட் கோ ஆன் வித் ட்ரிஃப்ட், அவ்வளோதான். அது போகிற போக்கில் அது அப்படியே போயிட்டே இருங்க. எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, திம்ப ஸ்ட்ராங் அஸ் எ ஹார்ஸ், அந்த மாதிரி திம்பா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஒரு எண்ணத்துலேயே அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது, நம்மை படைத்தவன் இந்த இறைவன் அவன் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருவான். நம்மளுடைய எண்ணங்கள் தான் அந்த இறைவன் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு தடையாக இருக்குது. அந்த தடையான அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இவ்வளோ தாங்க தீட்டா ஹீலிங் அப்படிங்கிறது. இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அந்த உள்ளுணர்வை நம்பிட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு இது இந்த நேரத்தில் இதை நான் சாப்பிடணுமா, இந்த நேரத்தில் இதை செய்யணுமா, என்னுடைய உள்ளுணர்வை அதை சொல்லுதா, செஞ்சுட்டு போ, அவ்வளோதான், வேறு எதுவும் நினைக்காது. நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்கள் மனசில் வந்து கம்ப்ளீட்டாக விளக்கிடும். நம்பிக்கை, பிலீஃப் அப்படிங்கிறது தான் இந்த தீட்டா ஹீலிங்குடைய ஆழமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. நம்மளுடைய யோக வசிஷ்டமில் சொன்ன அதே மாதிரி தான், உன்னுடைய பாஸ்ட் கர்மா, பழைய கர்மா, முந்தைய கர்மாத்தை வந்து உன்னால் மாற்றவே முடியாது. அதை நீ கொண்டு வந்துட்ட, அதை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த பிறவி, ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறது உன் கையில் தான் இருக்குது. நீ என்ன நினச்சாலுமே, உன்னுடைய எந்த அளவுக்கு முயற்சி இருக்குதோ, நீ எந்த அளவுக்கு ஆழமாக ஒன்று மேலே ஈடுபாடு கொண்டு அது பின்னாடி ஓடுறையோ, அதை உன்னால் ஆணித்தனமாக சாதிச்சே தீர முடியும். உன்னுடைய பழைய கர்மா வந்து அந்த சாதிக்கக்கூடியதுக்குண்டான கால அளவை நீட்டுமே தவிர உன்னால் சாதிக்க முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. என்ன 10 8 வைக்கிறது, இப்போ ஒரு 10 11 12 நீ வச்சேன்னா அந்த காரியத்தை சாதிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ முயற்சி இருக்கும் பொழுது இந்த பிறவியில் நீ எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதே தாங்க தீட்டா ஹீலிங்கும். என்ன நடந்ததோ நடந்ததை நினச்சி கவலைப்படாத, விட்டுரு. இன்றைக்கி இப்போ எனக்கு என்ன, எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது, இன்னே நான் சரியாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை மனசில் வச்சுட்டு நீ வாட்டுக்கு மூவ் பண்ணிகிட்டே போ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தீட்டா ஹீலிங்கினுடைய வேலை. இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போது இது எல்லாத்துக்குமே, இது வந்து எந்த சித்த நிலைக்கும் போகல, எதுவுமே போகல, சரிங்களா? நார்மலாக நம்மளுடைய கான்ஷியஸ் ஸ்டேட், தினசரி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திட்டே இருக்கும் பொழுது எப்படி இந்த ஒரு ஸ்டேட் எனக்கு வருது அப்படின்னு கேட்டால், இதுக்கு பேசிக்காக நம்மளுடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம மூளை வந்து ஒரு 5 லெவல் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி, அதாவது வைப்ரேஷன்ஸ், அதுக்கு என்ன தமிழில் இவ்வளோ நேரம் ஞாபகம் வச்சுட்டுருந்தேன், அதிர்வலைகளில் வேலை செஞ்சிட்ருக்கு ஃப்ரீக்குவென்சிஸ். ஃபஸ்ட் ஒன், அதாவது டாப் மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவல், அது வந்து ஒரு 30 ஹெர்ட்ஸில் நம்மளுடைய பிரெயின் வந்து ஃப்ரீக்குவென்சி கொடுத்துட்டே இருக்கும். இதை வந்து இன்னொரு நாள் ஏதோ ஒரு வீடியோவில், இந்த எந்த லெவலில் வந்து மூளை வேலை செய்யுது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ காமா அப்படிங்கிறது வந்து 30 ஹெர்ட்ஸில் வேலை செஞ்சிட்ருக்கிறது. பீட்டா அப்படிங்கிறது வந்து 12 ஹெர்ட்ஸுக்கும் கொஞ்சம் மேலே வேலை செஞ்சிட்ருக்கிறது. ஆல்ஃபா அப்படிங்கிறது 8-12 ஹெர்ட்ஸ் வரைக்கும், தீட்டா அப்படிங்கிறது 4-8 ஹெர்ட்ஸ் வரைக்கும், டெல்டா அப்படிங்கிறது 0.1-3.5 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வேலை செய்யக்கூடியது. இப்போது இதில் இந்த தீட்டான்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது 4-8 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல் தன்னைத்தானவே புதுப்பிச்சுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி உடலுக்கு கிடைக்கும். நீயும் கடவுள் போல் ஆவாய். ஸோ உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனோ, இல்லை நீ எப்படி பார்க்கக்கூடிய இறைவனோ, உனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ, அது மென்டல் லெவலானாலும் சரி, ஃபிசிக்கல் லெவலானாலும் சரி, அதை குணப்படுத்தி கொடுக்க முடியும். அது எப்படி அந்த தீட்டா ஸ்டேட்டுக்கு போகிறது? தூங்கினா போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க இல்லைங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சா, உனக்கு எதாவது அடிபட்டுருச்சா, ஒரு கஷ்டமாக இருக்கா, அப்போ போய் தூங்கு, எல்லாம் சரி போயிடும். ஸோ அந்த ஸ்லீப், அந்த தூங்கக்கூடிய அந்த நிலையில் தான் பிரெயின் வந்து அந்த 4-8 ஹெர்ட்ஸ் வேலை செஞ்சிட்ருக்கும். அந்த டீப் ஸ்லீப் போகிறதுக்கு முன்னாடியும்
அந்த தூங்கி எழக்கூடிய அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு நேரத்தில் தான் அந்த தீட்டா வேவ்ஸ் வேலை செஞ்சுருக்கு. அப்படின்னா என்னென்னா மூளை வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லான அப்படி அமைதியான ஒரு நிலையில் இருக்கும். டெல்டா ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து தியான நிலை, அதாவது சிதர்கள் போகக்கூடிய அந்த நிலை, அதுக்கு கொஞ்சம் மேலே தீட்டா ஸ்டேட். ஸோ அந்த அளவுக்கு அந்த பெசாமல் அந்த தூங்கக்கூடிய நிலைமையில் நம்ம வந்து அமைதியாக உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் தன்னைத்தானவே புதுப்பிச்சு கொள்ளும். இதுதான் வந்து வள்ளலார் சொல்கிறார், என்ன தூங்காமல் தூங்கும் சுகம் காண்பது எக்காணலாம். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ தூங்காமல் தூங்கக்கூடிய அந்த ஒரு நிலை வர்றது அப்படிங்கிறது இந்த தீட்டா ஸ்டேட் தான். இந்த ஒரு தீட்டா ஸ்டேட்டில் தான் நம்மளுடைய மென்டல் லெவல், ஃபிசிக்கல் லெவல், இமோஷனல் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே ஒரே சீராக வேலை செய்யும். அதனால் நம்மளுடைய உடலோ மனமோ நம்மளுடைய உணர்வுகளோ எல்லாமே ஏதாவது வைப்ரேஷன்ஸ், ஏதாவது சலசலப்பு இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் முற்றிலுமே வந்து குணமாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு வேறு என்னென்னலாம் கிடைக்கும், இதுக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கணும், உடம்புல இருக்க பிரச்சனை போச்சு, மனசில் இருக்க பிரச்சனை போச்சு, உணர்வுகள் இருக்க பிரச்சனை போச்சு, இருந்தாலும் ஒரு சிலர் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மளுடைய மூளை வந்து காமாக இருக்குது இல்லையா. ஸோ ஒன்ஸ் அதுலேயே பழகிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம கண் முன்னாடி என்ன நடந்தாலுமே சரி நம்ம ஒரே ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்போம், பெசாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு இந்த பய உணர்வுகள், ஃபோபியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. அடிக்ஷன் ஏதாவது இருக்குது, ஸோ தீய பழக்கங்களுக்கு ஏதாவது நம்ம ஆட்கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலாக க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பர்சனல் க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனி மனித சுதந்திரம், அதாவது மென்டல் பிளாக்ஸ் ஏதாவது இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹெல்த் ரிலேட்டடு அந்த மாதிரி உடல்நிலையோ மனோநிலையோ கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே சரியாயிரும். இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், ட்ராமா, அதாவது பழைய தடவை ஏதாவது நடந்து அதனால் ஃபீலிங்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே சரியாக போயிடும். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்குண்டா அந்த கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய சோல்மேட், ஸோ ஆணுக்கு பெண்ணோ இல்லை பெண்ணுக்கு ஆணோ, இந்த அவங்கள வந்து தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் அப்படிங்கிறாங்க. இது தொடர்ந்து ஏகப்பட்ட நல்ல செய்திகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த தீட்டா ஹீலிங் அப்படிங்கிறத நம்மளுக்கு பண்ண தெரியலேனாலும் இதை சொல்லி கொடுத்து நம்மளை குணப்படுத்துகிற டாக்டர்ஸ் மாதிரி தீட்டா ஹீலர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று டிகிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது சொல்கிறாங்க. நம்மளுடைய மனசு வந்து எந்தளவுக்கு கிட்டத்தட்ட சைக்காலஜி ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து மேலோட்டமாக பார்க்காம இன்னும் உள்ள ஆழமாக 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 போகும்பொழுது அந்த பிரச்சனையுடைய ரூட் காஸ், அது எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், அந்த ரூட் காஸுக்கு போயிடுவாங்க. அந்த ரூட் காஸுக்கு போயிட்டு அதனுடைய சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் படப்படப்படன்னு உடஞ்சிரும். பிகாஸ் இந்த மேலே இருக்கக்கூடிய அடுக்குகள் எல்லாமே எதை தொட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ரூட் காஸை தொட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வேணாலும் முன்னாடி வேணாலும் இருக்கலாமா இருக்கும். ஸோ அதை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிறதெல்லாம் உடஞ்சிரும். இது ஒரு வழி. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மசில் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம சின்முத்திரை வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், உண்மை அப்படின்னு சொன்னால் நீ வந்து கொஞ்சம் இப்படி விரலை வந்து நல்லா டைட்டாக வச்சுக்கோ, அமுத்தின மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு கையை வச்சு இப்படி விரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இப்படி விரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்டு வரும்பொழுது அந்த கேள்விகள் வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சப்கான்ஷியஸ் லெவலில் நம்மளை அறியாமையே நம்ம விரலை வந்து நல்லா இறுக்கி அமுத்திக்கிறோம். அப்படி இல்லை, அது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை அறியாமையே அந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிருது, அந்த கை விரிஞ்சு வந்துடுது. அப்போ இதை வச்சு இவன் வந்து எந்த நிலைமையில் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து நம்மளுக்கு அந்த ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் இது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வேலை செய்யும். ஸோ இதை இந்த இவங்க கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னால் குணப்படுத்த முடிஞ்ச ஆட்களும் இருக்காங்க, முடியாத ஆட்களும் இருக்காங்க. இது ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த உள்ளுணர்வுகிட்ட கேட்கும்போது அது என்ன, முடியாத ஆட்கள் அவங்க மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் போனது தான் காரணம், தன் மேலே தனக்கு எல்லாமே குணமாயிரும்னு நம்பின ஆட்கள்னால அது வந்து சாத்தியப்பட்டுருச்சு, அவங்க வந்து குணமாயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒருத்தருக்கு இடுப்பு உடஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, சேம் கான்செப்ட். உன்னால் முடியும் அப்படின்னு நம்பி அந்த நம்பிக்கையை ஆழமாக விதைச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்குவேன், கண்டிப்பாக நல்லா சாதிக்க முடியும். உடம்பே அதுக்கேற்ற மாதிரி மாறிடும், உடலும் சரி மனமும் சரி உன்னுடைய உணர்வுகளும் சரி அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் அப்படிங்கிறாங்க. இதுதான் தீட்டா ஹீலிங் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு புதுசாக விஷயமே, இது அன்றாடமாக நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சொல்லி வளர்த்துறது தானே அப்படின்னு சொன்னால் கரெக்ட், அதைத்தான் வெள்ளக்கரை இன்றைக்கி தீட்டா ஹீலிங்னு சொல்கிறோம். அதுக்கு தான் இப்போ உட்காந்து ஒரு 15 நிமிஷமாக வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பார்க்குற வரைக்கும் தொடர்ந்து எழுந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டப்பாணி, நன்றி, வணக்கம்.